முதியவர்கள் கீழே விழுதல் ஒரு பெருகி வரும் முக்கியமான பிரச்சனை. முதியவர்கள் காயமடைவதோடு இல்லாமல் சில சமயம் முதியவர்கள் கீழே விழுவது என்பது மரணத்தை கூட ஏற்படுத்தி விடுகிறது. வயது கூடி முதுமை பருவத்தை அடையும் போது கீழே விழுவதற்கான அபாயமும் கூடுகிறது. விழுவது என்பது அவ்வளவு அபாயகரமானதா? அதை தடுக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிவதற்கு முன்னர் முதுமையில் விழுதல் என்பது எதனால் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். சமநிலை பாதிப்பு. நமது உடல் சமநிலையில் இருப்பது என்பது ஒரு சிக்கலான செயல்முறையாகும். சமநிலையை பெற உடலில் பல்வேறு உறுப்புகளிலிருந்து மூளைக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. வயதாக ஆக உடலை சரிசமமான அளவில் வைத்துக் கொள்ள இயங்கும் உறுப்புகளின் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். இதனால் மூளைக்கு செல்லும் தகவல்கள் பாதிக்கப்படுவதால் நிலை தடுமாறி கீழே விழும் வாய்ப்புகள் முதியவர்களுக்கு அதிகமாகிறது. முதியவர்கள் கீழே விழுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம். எனது பெயரில், அதாவது டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை என்ற பெயரில், கடந்த 2 ஆண்டுகளாக முதியவர்களுக்கு தன்னாலான சேவையை செய்து வருகிறது. முதுமையில் கீழே விழுவதற்கு 1க்கு மேற்பட்ட காரணம் இருக்கிறது. ஒன்று வந்து உடல் சார்ந்த நோய்கள், ஒரு பக்கம் கண் பார்வை குறைவு, காது கேளாமை, பக்கவாதி ஒரு நோய்கள் ஓட்டம், இப்படி பல காரணங்களால தான் முதியவர்கள் வந்து கீழே விழுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நாம் வாழும் சுற்றுச்சூழல் காரணமாக ஏற்படும் தொல்லைகள். வழுவழுப்பான தரை, ஈரமான தரை, மேடு பள்ளமான தரை, அதிக உயரம் உள்ள படிக்கட்டுகள், மங்கிய வெளிச்சம், அறையில் உள்ள தேவையற்ற பொருட்கள், மேசை, நாற்காலி, தரைவிரிப்பு போன்றவை, சமையலறையில் உயரத்தில் உள்ள அலமாரிகள், குளியலறை மற்றும் படிக்கட்டுகளில் கைப்பிடி இல்லாதிருப்பது முதியவர்களின் சில செயல்கள் காரணமாகவும் கீழே விழ வாய்ப்பு ஏற்படலாம். ஒரே நேரத்தில் 1க்கு மேற்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது, பேசிக்கொண்டே நடப்பது, அரை தூக்கத்தில் அவசரமாக கழிப்பறைக்கு நடப்பது, ஏதோ சிந்தனையில் நடக்கும்போது கீழே இருக்கும் பொருட்களை கவனிக்காமல் நடப்பது, தொலைபேசி அடித்ததும் உடனே அதை அவசரமாக எடுக்க முயற்சிப்பது. கீழே விழுவது என்பது அபாயகரமானது என்றாலும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக முதியவர்கள் கீழே விழுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதை வராமல் தடுக்கிறது எப்படி? முதியவர்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது முதல்ல அவங்களை ஒரு டாக்டர் அழைச்சிட்டு போய் தரவை ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் பல நோய்கள் மறைந்திருந்து காணப்படும் முதுமை காலத்தில். ஸோ கேட்ராக்டினால் கண் பார்வை குறைஞ்சிருக்கலாம், இது காது கேளாமல் வேக்ஸ் அடைபட்டிருக்கலாம், ஸ்பாண்டிலோசிஸ், அது மாதிரி டிசீஸ் இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதியவர்கள் உபயோகத்திற்காக இருக்கும் சில உபகரணங்கள் மூலம் கீழே விழுவதை தடுக்கலாம். கைத்தடி, வாக்கர், மூட்டு தேய்மானம் எனப்படும் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்களுக்கு சக்கரங்கள் இணைக்கப்பட்ட வாக்கர்கள். என் பேர் ஸ்ரீவித்யா. எனக்கு 69 வயசு ஆகப்போகுது. தடுக்கி கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் அவளை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஸ்பெஷல் கட்டு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு ஒன்று போட்டார். ரோட்டில் நடக்கிறதுக்கு எனக்கு தனியாக நடக்க முடியாது, ஆறாவது சப்போர்ட் இருந்தால் நடக்கலாம், வாக்கர் இருந்தால் கொஞ்சம் வேகமாக நடப்பேன், இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் கொஞ்சம் மெதுவாக நடப்பேன். வீட்டில் முதியவர்கள் இருக்கும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். முதியவர்கள் பொருத்தமான சரியான அளவுள்ள காலணிகள் அணிய வேண்டும். அவர்கள் இருக்கும் அறைகளில் தேவையான அளவு வெளிச்சம் உள்ள விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். முதியவர்களின் அறையில் கட்டாயம் இரவு விளக்கு இருக்க வேண்டும். அறையில் நுழைந்த உடனே விளக்கு போடும் பட்டன் அவர்களின் கை கெட்டும் உயரத்தில் இருக்க வேண்டும். தரை விரிப்புகள், மிதியடிகள் போன்றவற்றை முடிந்தவரை போடாமல் இருப்பது நல்லது. மேசை நாற்காலிகள் உறுதியானதாக இருக்க வேண்டும். நாற்காலிகள் கைப்பிடி கொண்டவையாக இருப்பது நல்லது. அதிகமாக உபயோகப்படுத்தும் அறைகளில் தேவையற்ற பொருட்களை அகற்றிவிடுங்கள். குளியலறைகளில் உள்ளிருந்து போடப்படும் தாழ்பாளை நீக்கிவிடுதல் நலம். வெளியிலிருந்து தாழ்பாளை திறக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். படிக்கட்டுகளின் உயரம் 15 சென்டிமீட்டருக்கு மேல் இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்கள், காதுகள் மற்றும் முழு உடல் பரிசோதனைகள் தகுந்த இடைவெளிகளில் தொடர்ந்து செய்ய வேண்டும். படுக்கையில் இருந்து எப்போதும் வேகமாக எழுந்து உடனே நடக்கக்கூடாது. தொடர்ந்து படுக்கையில் படுத்திருப்பவர் எழும்போது முதலில் மெதுவாக எழுந்து உட்கார வேண்டும். பிறகு சற்று நேரம் கழித்து மெதுவாக நிற்க வேண்டும். அதன் பின்னரே நடக்க வேண்டும். முதியவர்கள் தினமும் உபயோகப்படுத்தும் பொருட்களான கண்ணாடி, கைகடிகாரம், போன், டைரி, சாவிக்கொத்து போன்றவை அவர்கள் கை கெட்டும் தூரத்திலேயே இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். குளியல் அறைகளிலும் படிக்கட்டுகளிலும் இரும்பு கைப்பிடிகள் பொருத்தப்பட வேண்டும். குளியலறை வழுவழுப்பில்லாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிசியோதெரபி உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும்.
என் பேர் டாக்டர் டேவிட் விஜயகுமார். ஐ எம் ஜிரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட், அதாவது முதியோர் நல இயன்முறை மருத்துவர். ஃபால் ப்ரிவென்ஷன், அதாவது ஒருத்தர் கீழே விழாமல் தவிர்க்கிறது பாசிபிளா? ஃபால் ப்ரிவென்ஷன் இஸ் சர்டன்லி பாசிபிள். அதுக்கான சின்ன சின்ன டெஸ்ட் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக அந்த வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போகிறோம், எல்லா வயதானவர்களும் அந்த கீழே விழாமல் தவிர்த்துக்க முடியும். இதை வந்து நம்ம மூணு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சுனாலே அவருடைய நடை எப்படி இருக்குன்றத முதல்ல அப்சர்வ் பண்ணோம். அவருடைய நடையில் மாற்றங்கள் இருக்கா, மெதுவாக நடக்கிறாரா, இல்லை அந்த ஸ்டெப் லென்த்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் குறைவு ஏற்பட்டிருக்கா, இல்லை காலை தூக்கும் போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சு எதையாவது சப்போர்ட்டை தேடுறாங்களா, எதையாவது பிடிக்கணும், ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றத யோசிக்கிறாங்களா, இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட கண்டுபிடிச்சோன்னா அவங்கள முதல்ல கொண்டு வந்து அவங்களுக்கான சிகிச்சை முறைகள், சிம்பிள் எக்ஸசைசஸ், தேர் ஆர் செட் ஆஃப் ஃபால் ப்ரிவென்ஷன் எக்ஸசைசஸ் இருக்கு, அந்த ஃபால் ப்ரிவென்ஷன் எக்ஸசைசஸை அவங்க பண்ணும்போது அவங்களுடைய காலில் இருக்க தசைகளோட ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு பேலன்ஸ், அதாவது ஈக்விலிபிரியம், பேலன்ஸ், கோஆர்டினேஷன் சொல்லக்கூடிய இந்த மூணு ஃபேக்டர்ஸை வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக எக்ஸசைஸ் கொடுத்து நல்லா ஊக்குவிக்கிறோம். ஸோ இது நார்மல் ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு அந்த ஃபால்ஸ்ன்றதே ஏற்படாது. ஒரு முறை கீழே விழுந்ததும் மறுபடியும் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தால் பல முதியவர்கள் நடக்கவே பயந்து படுத்த படுக்கையாகி விடுகிறார்கள். இது அவர்களை மனச்சோர்வுக்கு ஆளாக்கி விடுகிறது. பாத்ரூம்ல 12:00 நைட்டு விழுந்துட்டேன், அப்பையிலேருந்து ஒரு பயம் வந்துடுது. அதோட தனியா இருக்கும் போது ஒரு பயம், நடக்க முடியல, சாப்பிட முடியல, கையால எல்லா தன்னிச்சையா கூட செய்ய முடியாத ஒரு நிலை. சிறிய உடல் அசைவுகளுடன் கூடிய உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி போன்றவைகளை செய்ய சொல்லி முதியவர்களை ஊக்குவிப்பதன் மூலம் கீழே விழும் ஆபத்திலிருந்து அவர்களை தடுக்க முடியும். நடந்தால் நாடும் உறவாடும், படுத்தால் பாயும் பகையாகும் என்பதை நினைவில் கொண்டு ஆரோக்கியமான முதுமையோடு வாழ்க்கையை கொண்டாடுவோம். கீழே விழுதலினால் விளையும் தொல்லைகளை தவிர்த்து நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நலமுடன் வாழ்வோம். வயசான காலத்தில் தரவ உடம்பு பீரியடில் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு அதை நோய் இருந்து அதை தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும், ரெகுலராக வாக் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் வந்து தேவையில்லாத மாத்திரைகள் நிறுத்திக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாவே முதுமை காலத்தில் கீழே விழாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இது டாக்டர் வி.எஸ். நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் ஒரு விழிப்புணர்வு முயற்சி.